வேலூர் காட்பாடி அருகே உள்ள ஒல்லிப்புதூர் கிராமத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இவருடைய மனைவி லட்சுமி இவர்களுக்கு திருமணமாகி ஒரு வருடம் ஆகிறது. நேற்று முன்தினம் இரவு ஜெயபிரகாஷ் லட்சுமி இருவரும் அவர்களுக்கு சொந்தமான பசுமாட்டை ஓட்டி வருவதற்காக விவசாய நிலத்திற்கு சென்றனர். அங்கிருந்து மாட்டை வீட்டிற்கு ஓட்டி வந்தனர். வழியில் உள்ள விவசாய நிலத்தில் காட்டுப்பன்றிக்காக யாரோ மின்வெளி அமைத்துள்ளனர். அந்த மின்வெளியில் பசுமாடு மற்றும் ஜெயபிரகாஷ் லட்சுமி ஆகியோர் சிக்கினர். மின்சாரம் தாக்கியதில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். அவர்கள் ஓட்டிச் சென்ற பசுமாடு இறந்தது. விவசாய நிலத்திற்கு சென்ற தம்பதி வீடு திரும்பாததால் நேற்று காலை அவரது குடும்பத்தினர் விவசாய நிலத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு அவர்கள் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அழுது துடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருவலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பலியான தம்பதியின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விவசாய நிலத்தில் மின்வெளி வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.